Hi friends, வணக்கம் 11th gear தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்த விஷயம் என்னன்னா, ஆனா இப்பதான் நான் கிளச்சு பிரிச்சு வேலை பார்த்தேன். 20 நாள்ல வந்து திரும்ப கிளச்சு பிரேக் போயிடுச்சு, ஆயில் வந்து குழம்பு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப இதாயிடுச்சு, கிளச்சு பிளேட்டை அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்குறாங்க. இந்த கிளச்சு பிளேட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம்தான், நம்ம ஹீரோ ஹோண்டா ஒரு சில பிராண்ட் பழைய சுசுகி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய பஜாஜ் CT100 இதெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம கிளச்சு பிளேட் எந்த பிளேட்டை எப்படி வேணாலும் போட்டு மாட்டிடலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய 125cc 150cc எல்லா கம்பெனிலையும், ஹோண்டா ஆகட்டும், யமஹா ஆகட்டும், அல்லது வேற எந்த பிராண்ட் ஆகட்டும், அந்த கிளச்சு பிளேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் கொடுக்குறாங்க. இந்த வித்தியாசத்தை கவனிக்காமல் நம்ம வழக்கமாக செட் பண்ணுறது மாதிரி கிளச்சை வந்து மாட்டிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த கிளச்சோட லைஃப் முடிஞ்சு போகுது. ரொம்ப சீக்கிரமானா 10 நாள், 20 நாள், 1 மாதம் அப்படிங்கிற ரேஞ்சில் முடிந்து போயிடுது. அதை வந்து நம்ம கவனித்து பண்ணுறோம். பட் இதை நண்பர்களுக்கு என்னால் ஏனோ சொல்ல மறந்துட்டேங்கிற மாதிரி தான் யோசித்தோம். இப்போ லாஸ்ட் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷைன் வீடியோவில் அதை குறிப்பிட்டிருப்போம். அது தொடர்பாக நமது வலைத்தள நண்பர் விருத்தாச்சலத்தை சேர்ந்த திரு முகமது கவுஸ் அவங்களும் ஒரு சின்ன வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக சில விஷயங்கள் அதில் புரியும். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் யூனிக்கான கிளச்சு மாற்றுச்சு. இது ரெண்டும் சாஃப்ட் பிளேட். சாஃப்ட் பிளேட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு வந்து பிளேட்டுடைய அந்த கேப்பு, இது வந்து ஆப்போசிட் சைடில் வரக்கூடிய பிளேட்டு. இந்த பிளேட்டுடைய இந்த கார்க்கு ரெண்டு கார்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட்டை நீங்கள் கையால் புதுசாக வாங்கி இப்படி அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போகும், அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும். இது இதை வந்து நம்ம ஹப் சைடில் போடணும், இதை வந்து ஹப் சைடில் போடணும். அதே பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளேட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூனிகானுக்கு பார்த்தீங்கன்னா 5 பிளேட் வரும், இதில் சென்டரில் 3 வரும். இது ஹாட் பிளேட். ஹாட் பிளேட் எதனால் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டீல் டு ஸ்டீல் வந்து அந்த பிளேட் ரெண்டும் ஸ்டீல் ஓடுறதுனால அது அவ்வளோ சீக்கிரமாக அந்த கிரிப்பும் கிடைக்கும், சீக்கிரம் தேயக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம மாற்றி போடும்போது சீக்கிரம் அந்த ஹப்பு அடி வாங்கிடும், கிளச்சு வந்து ஸ்மூத்தஸ் இருக்காது, ஆயில் பார்த்திங்கன்னா குழ குழ குழனு கழனி தண்ணி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னு நம்ம கரெக்டாக கிளச் பிளேட்டை மாற்றணும். இதை வந்து நம்ம ஹாட் பிளேட் எப்படின்னு நீங்கள் ஈஸியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், இந்த ரெண்டுக்கு உண்டான கேப் பாருங்கள், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வண்டிக்கும் எஃபிசெட்லேருந்து பேசர்லேருந்து 150cc எல்லா வண்டிக்கும் 125cc வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளேட் இருக்கும். ஒரு சில வண்டியில் நல்லா புரிய முடியுமாவே இருக்கும், ஒரு சில வண்டியில் புரியாது. நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா இதை அழகாக மாட்டலாம், கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கலாம். நன்றி, வணக்கம். விருத்தாச்சலம் கவுஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த கிளச்சு பிளேட்டு அலுமினிய ஹப் சைடு எது வரணுமோ அதை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிளச்சுக்கான லைஃப் கிடைக்கும். கவனக்குறைவாக அந்த பிளேட்டை நம்ம மாற்றி போட்டாலே நிறைய பிரச்சனைகள், நிறைய செலவுகள் தேவையில்லாமல் வந்துடும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது போல் உங்கள் நண்பர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இப்போ நிறையா நண்பர்கள் வந்து அவங்கவுங்களே கிளச்சு பிளேட்டு என்ஜின்லாம் பிரித்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க நமது சேனல் பார்த்துட்டு. அப்போ அவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கட்டும், கிளச்சில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்கள் நண்பர்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பை.